ஐபிஎல் போட்டி இன்னும் சில தினங்களில் துவங்க உள்ளது. தற்போது முதலே ஐபிஎல் போட்டி கொண்டாட்டங்கள் துவங்கியுள்ளது. 2 வருட தடைக்கு பிறகு சென்னை அணி மீண்டும் வந்துள்ளதால் அதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடும் கேப்டன் தோனி தன்னுடைய பேட்டிங் ஆர்டரை மாற்றியிருக்கிறார். இந்திய அணியில் தன்னுடைய திறமையை நிரூபிக்க முடியாத காரணத்தால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. நியூசிலாந்து முன்னாள் வீரர் ஸ்டீபன் ஃபிளமிங் சென்னை அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். இவர் அணியில் சில மாற்றங்களை செய்ய இருக்கிறார். சென்னை அணியின் பேட்டிங் ஆர்டரை விட பவுலிங் ஆர்டர் மிக சிறப்பாக இருக்கிறது. போட்டியின் போது 4வது பேட்ஸ்மேனாக இறங்க இருக்கிறார் தோனி. 3வது பேட்ஸ்மேனாக எப்போதும் போல ரெய்னா களம் இறங்குகிறார். தோனிக்கு அடுத்து கேதர் ஜாதவ், அம்பத்தி ராய்டு, ஜடேஜா, பிராவோ களம் இறங்குவார் என்று கூறப்படுகிறது. இதனால் ஆட்டத்தின் போது 8 விக்கெட் விழும் வரை சென்னை அணி பேட்டிங்கில் மிகவும் வலிமையாக இருக்கும் என்று தெரிகிறது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.